தந்தை மகன் தூயாவின் பெயராளே நமாண்டவராவேசு கிறிஸ்துவினரலும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இதோ இந்த புதிய நாளை கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது சபையை குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் அடைக்கலமறி ஆன்மலை பாற்றிக்காகவும் அமலுறுப்பு மேல்நிலை பள்ளி CBSE அகாடமி லூறு தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும் பாபு ராதிகா குழந்தை வர வேண்டியும் நாதன் ஜஸ்டின் இவானிஸ் ஆக்னேஸ் ஆன்மலை பாற்றிக்காகவும் அந்தோணி ஆசிரியர் 69வது பிறந்த நாளில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலத்துக்காகவும் அந்தோணி வனத்தையன் அமலதாசம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஞானபிரகாசம் அமலுறுப்பு மரி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆதித்யா ஏகன் 10வது தேர்வில் வெற்றி பெறவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பெரிய நாயகம் செலின் மார்கரேட் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும் சூசை மரி தனிசுலா சபரிமுத்து சவரியம்மாள் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் அந்தோணிசாமி குடும்ப நலனுக்காகவும் தாமஸ் 3வது நாள் நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் தந்தை மேத்யூ நெல்லிக்குண்ணம் அடிகள் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இறை பராமரிப்பிற்காகவும் சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறுவருடன் நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மீட்பளிக்கும் இறைவா, உலகை மீட்கின்ற பணியிலே உம்மோடு ஒத்துழைக்குமாறு விசுவாசிகளாக எங்களுடைய ஆர்வத்தை தூண்டி எழுப்பியருளும். இவ்வாறு உம்மோடு சேர்ந்து உழைக்கின்ற நாங்கள் என்றும் உம்மோடு இணைந்து வாழவும் அருள் தருவீராக. உம்மோடு துயாமை ஒன்றைப்பேன் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-6 முடிய மற்றும் 8-20 முடிய. இறைவாக்கினர் யூதா அரசன் யோயாக்கிமின் 3 ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளேழிய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலியர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளையின்படி அவர்கள் உடல் ஊனமற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன்தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமென்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தை சார்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 உம் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும்.
அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் இக்காரியத்தில் அவருக்கு இணங்கி அவர்களை 10 நாள் சோதித்து பார்த்தான். 10 நாள்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாகவும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாகவும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரியாளர்களும் மாயவத்தைக்காரர்களும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்திருக்க கண்டறிந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலளி பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையர் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்து உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கிருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். இலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வசனங்கள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைப்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைப்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும்
தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். இந்த நற்செய்தி வாசத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு காணை கொடுத்த ஒரு கைம்பெண் இயேசுவால் பாராட்ட பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, கொடுப்பதில் மூன்று வகை இருக்கின்றது. முதலாவது தம்மிடம் இருப்பதிலிருந்து கொடுப்பது ஒரு வகை. இரண்டாவது தம்மிடம் இருப்பது எல்லாம் கொடுப்பது இரண்டாவது வகை. மூன்றாவது தம்மிடம் இருப்பது எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு தன்னையே கொடுப்பது மூன்றாவது வகை. அன்புக்குரியவர்களே, இதில் இந்த பெண்ணானவள் இரண்டாவது வகையை சார்ந்தவள். தன்னிடம் இருப்பது எல்லாத்தையும் கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பாராட்ட பெறுகின்றார். அப்படி எதை இந்த பெண்ணானவள் கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, எந்த நிலையில் கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அவரிடம் இருக்கின்ற அந்த நல்ல குணங்கள் கொடுப்பதில் எவை எவை என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது அவருடைய தியாக மனப்பான்மை இங்கே பாராட்டப்படுகின்றது. தன்னிடம் அடுத்த பிழைப்புக்காக ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட நிலையிலும் நான் கடவுளுக்கு கொடுப்பேன் என்ற அந்த காணிக்கையை அவர் கொடுக்கின்றார். இன்னும் சிறப்பான விதத்திலே அவருடைய நிலையை லூக்கா நற்செய்தியாளர் அழகாக சுட்டி காட்டுகின்றார். அவர் ஒரு கைம்பெண், யாருமே அவர் கிடையாது. அவர் உழைத்து அவர் உண்ண வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த தியாக மனப்பான்மையோடு தன்னிடம் இருந்த அந்த பொருட்கள் அனைத்தையும் கடவுளுக்கு கொடுக்கின்றார். இரண்டாவது அவளுக்கிட்ட மற்றொரு அழகிய பண்பு என்னவென்றால், இவர் காசை நம்பவில்லை, மாறாக கடவுளை நம்புகின்றார். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது காசை கடவுளாக பார்க்கின்ற மனிதர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கைம்பெண்ணோ காசை பற்றி கவலைப்படவில்லை, மாறாக இந்த காசு இருக்கிறதோ இல்லையோ கடவுள் என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கையில் இருப்பது எல்லாத்தையும் போட்டுவிட்டு அடுத்த வேலை பிழைப்புக்காக அவர் செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு காரணங்களுக்காக இந்த பெண்ணானவர் பாராட்டப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வினை பார்க்கின்ற பொழுது அவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையிலே தன்னிடம் இருந்த அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்தார். தன்னுடைய இறை வார்த்தையின் வழியாக, புதுமையின் வழியாக, ஆசிரியின் வழியாக கொடுத்தார். கடைசியாக நம்முடைய மீட்பிற்காக தன் உயிரையே கொடுத்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கொடுப்பது என்பது ஒரு அழகிய செயல். அது பழக பழகதான் அதில் இருக்கின்ற மகிழ்ச்சி, அதில் இருக்கின்ற நல்லது நமக்கு தெரியும். எனவே கொடுக்க முயற்சி செய்வோம். சிறப்பான விதத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அன்பு செயல்கள், பிறரன்பு செயல்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். எனவே நம்மிடம் இருக்கின்ற சிறிய தொகையாக இருந்தாலும், சிறிய பொருட்களாக இருந்தாலும் அதில் கொடுத்து மற்றவர்கள் கொடுத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் அதிகப்படியான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இத்தகைய செயல்களை ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்ய தேவையான அருளையும் ஆசிரியம் இத்திருப்பலின் வழியாக கேட்டு மன்றாடுவோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனுப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் படி ஜெபியுங்கள். அன்புமிக்க இறைவா, உம் திருமகனின் திருவிழப்படி பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கும் நாங்கள் அதற்கு தேவையான இப்பொருள்களை காணிக்கையாக கொண்டு வந்துள்ளோ. இவற்றோடு நாங்களும் உமக்கு ஏற்றவளாகுமாறு உம் திருவுலத்திற்கு பணிந்து வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கண்ணி மருளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டு என விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் வான தூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை குழந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று ஓழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை துவையாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர்,
குறிப்பாக இந்த காலை திருப்பணியில் பங்கெடுத்து தங்களுடைய நேரத்தை உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய ஆசிரையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய பாதுகாப்பையும் உடைய பராமரிப்பு நிறைவாக இந்த நாள் முழுவதும் பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்கின்ற இங்கு இருக்கின்ற இறை மக்கள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக உண்மையான விசுவாசத்தோடு திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக காண்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரர்களையும் அருட்தந்தை மேத்யூ நெல்லிக்குளம் அடிகளார் அவர்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான ஆட்சிமிக்க மரியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் முக்குகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து தன்னையும் நம்முடைய வாழ்வுக்காக அர்ப்பணித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவருடைய விருந்து கழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை மேத்தியின் நிலைக்குணம் அடிகளாருடைய அடகு திருப்பலியானது இன்று காலை 11 மணிக்கு நம்முடைய பாண்டி பேராலயத்தில் நம்முடைய பேராயர் தலைமையில் நடைபெறும். எனவே முடிந்தவர்கள் அவருடைய திருப்பலியில் பங்கெடுத்து அவருடைய ஆண்மனை பற்றிக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிக்குமாற அன்புமிக்க இறைவா, எங்களை திரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள செய்து உம்மோடு இணைந்திருக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கு அளித்தீரே. உம்முடைய வாழ்வில் பங்கு கொண்ட நாங்கள் என்றும் உம்மை விட்டு பிரியாமல் நலன்களின் ஊற்றாக உம்மை பற்றி கொண்டு வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவள் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஒத்திரை சலத்தில் வேதனை பெறும் ஆன்மாக்களுக்கும், யாரும் நினையாத மாசில்லாத குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கும், இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும், இந்த பங்கிலும் நமது இல்லங்களிலும் உழைத்து மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கும், சிறப்பாக இன்று தேதியில் நடக்கவிருக்கும் அடக்க சலங்கை பாதர் மாத்தி குழுநெல்லிக்கணும் அவர்களின் ஆண்களை பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். அலுவலகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை எண்ணினா மாற்றிக்கப்படுவதாக நீர் ஆட்சியம் வருகிற சித்தம் அலுவலகத்தில் செய்யப்படுவது போல புலவத்திலும் செய்யப்படுவதாக. அருநடைந்த மரிய வாழ்க்கை கர்த்தரும் தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரின் இப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளும்
உம்முடைய திருவேஷந்தனியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சகோதரருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சுமை சுமந்து சமாதானத்தில் நிலை பார்வார்களாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே